இங்கே பாருங்க, இதுதான் வந்து எங்களோட மொட்டை மாடி எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த அளவு தான் சேர்க்க போகிறேன். இது வந்து நல்லா இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அவுட் சைடு எல்லாமே இப்படி தாங்க இருக்குன்னா, நம்ம ஊரில் நிறைய பேர் சுட்டு சாப்பிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிருந்தா வேர்ல்ட். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து வீக்கெண்டு, தேர்ஸ்டே தான் வீடியோ எடுக்கிறேன். நான் என்றைக்கு போஸ்ட் பண்ண போகிறேன்னு தெரில. இன்றைக்கி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டர் வந்து முடிய போகுது. ஆக்சுவலாக டிசம்பர் ஜனவரிலலாம் பயங்கர கூலிங்காக இருந்துச்சு, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் நல்லா இருக்குது. இந்த டைம்லேயே வந்து சரி கொஞ்சம் பார்பிக்யூலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீட்லேயே வந்து கிரில்லெல்லாம் பண்ணி இந்த வீக்கெண்ட் வந்து உள்ள ஒரு என்ஜாய்மெண்ட் தான். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ கைஸ் வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறோம் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்து ப்ரோக்ராம் எதுவுமே இல்லை. வீக்லி வந்து ஒரு நாள் தான் எங்களுக்கு வந்து லீவ் இருக்கும் ஹஸ்பண்ட்க்கு வந்து. ஸோ அந்த டைமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இல்லை வெளியே எங்கேயாவது போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே வந்து நம்ம வந்து கல்ஃப் சைடை பொறுத்த மட்டும் நம்ம ஊர்லலாம் இருந்தோன்னா நம்ம வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு இல்லை ஏதாவது கோவிலுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம போகிறோம். இங்கே வந்து ஜஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்னாலே அந்த ஒன் டே லீவ் வந்து வீக்கெண்ட் முந்தினாலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த டேயே இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக ஃபேமிலியோட நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிரில் தான் பண்ண போகிறோம். ஸோ கிரில்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபிஷ் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே சிக்கன். ஸோ இந்த ரெண்டு தான் வந்து ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டிலே தான் கிரில் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் வந்து கிரில் வந்து வீட்டில் முன்னே பண்ணியிருக்கோம், பட் நான் எதுவும் ஷூட் பண்ணல. ஸோ இன்றைக்கி வந்து சரி உங்ககிட்டே காமிக்கலாம் நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் வீடியோவாக போட போகிறேன். ஆக்சுவலாக கிரில் வந்து பார்த்திங்கன்னா பால்கனியில் தான் பண்ணுவோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பால்கனி. நான் உங்களுக்கு பேக் சைட் கேமராவில் காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பால்கனி ஏரியா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பேசியஸ்லாம் இருக்குது. அந்த சைடு வாஷிங் மிஷின் இருக்குது. பசங்கள்லாம் அவுட் சைடு பார்க்குறதுக்காண்டி ஒரு குட்டி ஒண்டி ஒரு சேர் மட்டும் போட்டு வச்சுருக்கோம். இந்த கேப்பில் தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த இடம் தான் இருக்குது. இங்கேருந்து நம்ம ஹாலில் இங்கேருந்தே கூட நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். நம்ம ஹால்லே கூட இங்கேருந்து கூட பார்த்துக்கலாம். இங்கே ஹால் பால்கனி ரெண்டையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக மேலே வந்து மொட்டை மாடியும் இருக்கும். நான் மொட்டை மாடியும் ஃபஸ்ட்டு உங்களை நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நம்ம ஊர்லனா வந்து மொட்டை மாடிலாம் யூஸ் பண்ணலாம். இங்கே மொட்டை மாடி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பாருங்கள் நம்ம மொட்டை மாடி எந்தாச்சு. நம்ம ஊரில் மொட்டை மாடி அப்படின்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட கேப்பே இருக்காது. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து எங்களோட மொட்டை மாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து ஃபுல்லாமே வாட்டர் டேங்கு, எல்லா ஃப்ளாட்டுக்கும் வந்து இண்டிவிஜுவலாக வாட்டர் டேங்கு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏசியோட ஃபேனு, இந்த வாட்டர் டேங்க்லேருந்து நம்மளுக்கு கீழே போகிற பைப் கனெக்ஷன் எல்லாமே தான் இங்கே இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சைடு பாருங்கள், இங்கே கல்ஃபில் வந்து மொட்டை மாடி வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம ஊரில் உள்ள மாதிரி நல்லா பிளெயினாக குழந்தைங்கள்லாம் விளாடுற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அங்கே கிடையாது. இங்கே வந்து எந்த ஃப்ளாட்டுக்கு போனாலும் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் டேங்க் இருக்கும். கூடவே வந்து இந்த ஏசிக்குரிய எல்லா கனெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஃப்ளாட் வந்து அதிகமாக நிறைய நம்பர் ஆஃப் ஃப்ளாட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. சில அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அப்படியே வேஸ்ட்டு திங்ஸும் நிறைய மேலே தான் கொண்டாந்து போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம மேலே வந்து கிரில் பண்ணலாம்னு நினச்சாலும் இடங்கள் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ நல்லா பால்கனிலே வச்சு நம்ம ஃப்ரீயாக ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு அவுட் சைடு இங்கே இருந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், பக்கத்தில் உள்ள ஃப்ளாட்டு இது வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்குது, அங்கேயே இவ்வளோ இருக்குது. ஸோ அதுமாதிரி நிறையா ஃப்ளோர்ஸ் இருந்ததுன்னா அதுக்கேற்றால மொட்டை மாடி எல்லாம் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தக்ஷித்தோட ஸ்கூலு, உங்களுக்கு மேலே வந்து பார்த்தா நல்லா தெரியும். ஸோ அவுட் சைடு எல்லாமே இப்படி தாங்க இருக்குது, ஃபுல்லாக பில்டிங் தான்.
அந்த சைடு உங்களுக்கு நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஃபைனரி, ஆயில் ரிஃபைனரி. ஸோ இந்த ஆயில் ரிஃபைனரி இங்கே இருக்கிறதுனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கிறதுனால தான். ஸோ ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து கீழே போயிடலாம். கீழே போயிட்டு கிரில்குரிய வேலைகள்லாம் பார்க்கலாம். சரி, உங்களுக்கும் உங்களோட மொட்டை மாடி ஒரு நாள் காமிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இங்கே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஊரில் இந்தியாவில் இருக்கவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு அப்படியே இந்த ஷாக்கை பிடிச்சி அப்படியே வந்தாச்சு. சரி ஓகே, இனி கிரில்குரிய வேலையை பார்க்கலாம், அப்படியே கீழே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு தனி மேரினேஷன், ஃபிஷ்ஷுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மேரினேஷன் ரெண்டும் பண்ண போகிறேன். டேஸ்ட்டு கொஞ்சம் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றபடி மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், சில்லி பவுடர், ரொம்ப காரம் சேர்க்கலை, ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க. அப்படியே கொஞ்சமாக கோரியண்டர் பவுடர், இது கரம் மசாலா, வீட்லேயே பவுடர் ரெடி பண்ணது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா தந்தூரி மசாலா கடைகளில் கிடைக்கும், அது போடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இந்த சிக்கன் மசாலா கிடைக்கும், அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரில்லுக்கு, அதனால் அது கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா பெப்பர், இப்போ நம்மளுக்கு வந்து வீட்டில் பண்ணுறதுனால கலர் தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு தான் முக்கியம், டேஸ்ட்டு ஹெல்த்து தான். இது கூட வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ண போகிறேன். ஃபிஷ்ஷுக்கு வந்து தயிரை தான் ஆட் பண்ணல, ஏன்னா வந்து ஃபிஷ்ஷு கூட தயிர் ஆட் பண்ணக்கூடாது, அதனால் அதுக்கு தான் லெமன் வந்து கூட கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இதோட கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து உப்பு, காரம், புளிப்பு மூணுமே கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக லெமன் புளிஞ்சிக்கலாம். எப்போவுமே வந்து கிரில் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம கிரில் பண்ணுற கம்பியில் அதில் வந்து நம்ம ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணக்கூடாது. நம்ம எந்த மீட்டு கிரில் பண்ணுறோமோ அந்த மீட்டில் வந்து நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணோம், அப்போ தான் நம்ம கிரில் பண்ணுறப்ப அந்த கம்பியில் வச்சா கூட ரொம்ப ஒட்டாமல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஆயில் வந்து மேலே அப்ளை பண்ணுறத விட நம்ம வந்து மேரினேட் பண்ணுறப்பவே ஆயில் சேர்த்து வந்து நம்ம வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இந்த சிக்கனுக்கு தேவையானவ கொஞ்சமாக நான் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரிகானோ, இது வந்து நம்ம சிக்கனில் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். சேர்க்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்தளவு தான் சேர்க்க போகிறேன். இந்த அளவுக்கு இது நல்லா ஊறுதோ ஊற ஊற உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ வந்து சிக்கன் மிக்ஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம மசாலா வந்து தனியாக கிரைண்ட் பண்ணி பண்ண போகிறோம். அதில் சில இதில் இதை விட அதில் வந்து கொஞ்சம் சில இன்க்ரீடியன்ட் மிஸ் ஆகும், ஆனால் அதே நம்ம போட்ட பொருளை கூட இதில் போடலாம். தயிர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போடாமல் அதுக்கு பதிலாக லெமனோட குவான்டிட்டியை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ தனியாக வந்து ஆட் பண்ண போகிறேன் மசாலா எல்லாமே. இப்போது ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2 பச்சை மிளகாவே ஆட் பண்ணியிருக்கேன். கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரகம், கூடவே கொஞ்சம் பெப்பர், இதோடவே கொஞ்சம் மசாலா எல்லாமே சேர்த்து அரைச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், இருந்தாலும் சில்லி பவுடர் போட்டால் தான் வந்து அந்த டேஸ்ட்டு கலரெலாம் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் சில்லி பவுடரும் போட்டிருக்கேன், கொஞ்சமாக கொரியாண்டர் பவுடர். அப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ரெடி பண்ண கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணுறேன். நம்ம அந்த கடையில் வாங்கின பவுடர் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல, எல்லாமே வீட்டில் உள்ள பவுடர் தான். இது வந்து நல்லா இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலா எல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்தாச்சு. இது கூட நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சிக்கனை விட கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா இதில் வந்து புளிப்புக்குன்னு வேறு எதுவும் இல்லை, நம்ம அதில் வந்து தயிரெலாம் ஆட் பண்ணோம், அதனால் லெமன் ஜூஸ் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து இந்த மாதிரி ஸ்லைஸஸாக கட் பண்ணி எடுத்திருக்கு, கொஞ்சம் மீடியம் சைஸ் ஃபிஷ்ஷு தான் எடுத்திருக்கேன். நல்லா அந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கு பாருங்கள், சென்டரில் அந்த மாதிரி கோடு போட்டு மசாலாலாம் அப்போ தான் இறங்கும். நீங்கள் வந்து பெரிய ஃபிஷ்ஷாக ஒரே ஃபிஷ்ஷாக கிடச்சா கூட இந்த மாதிரி பண்ணலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அந்த மசாலா வந்து எல்லாத்தையும் இதில் அப்ளை பண்ணிடலாம். நல்லா வந்து அந்த கேப்பில் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு நல்லா மேரினேட் பண்ணி எடுத்தாச்சு, மசாலா எல்லாம் நல்லா அப்ளை பண்ணியாச்சு, ஏன்னா உங்களுக்கு சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு, ஃபிஷ்ஷும் வந்து நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபயர் பண்ண கிரில் பண்ணுறதுக்கு எல்லா ப்ரிப்ரேஷனையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவுட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக ஆரம்பிச்சிருச்சு, இப்போ நம்மளோட கிரில்லிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிரில் பண்ணுறதுக்கான வெசல். இது வந்து இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டே வந்து வெல்டிங்லாம் பண்ணி கொண்டு வந்தாங்க. கீழே கரெக்டாக வந்து சின்னதாக ஒரு
கேப் மட்டும் வச்சு சூப்பராக வந்து நல்லா பயங்கர வெயிட்டாக இருக்கும். இது வந்து இது அவங்களே வந்து டிசைன் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் எங்ககிட்ட அந்த கிரில்லிங் அந்த ராடுக்கு ஏற்றலாம் பண்ணி கொண்டு வந்தாங்க. இது எப்போவா இது வந்து இந்த சிரட்டெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்களே இதெல்லாம் வந்து வீட்டில் சமையல் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து ஒரு நாலஞ்சு வந்து எப்போவாவது எமர்ஜென்சிக்கு திடீர்னு நம்ம கிரில் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காண்டி எப்போவுமே வச்சுருப்பேன். இப்போ வந்து நான் பால்கனியில் தான் இருக்கேன். பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் அந்தளவுக்கு ஒரு பிரைட்டாக இருக்காது. நம்ம கொஞ்சம் அந்த ஃபயர் பண்ணுறப்ப மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஹால் கிட்ட அப்படியே சூப்பராக உட்காந்துட்டு இன்றைக்கி வந்து வீக்கெண்ட்ங்கிறதுனால அப்படியே ஒரு டிவி பார்த்துட்டு எப்போவுமே பசங்க தான் வந்து டிவி பார்ப்பாங்க. நம்மளை வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான், நம்ம சேனலை பார்க்கவே விட மாட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்மளோட டிவி பார்க்குறோம், இன்றைக்கி வந்து என்ஜாய் பண்ணுறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டு மாதிரி வைக்காங்க. என் ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி வந்து இதை ஃபுல்லாக பண்ண போகிறாங்க. கீழே கொஞ்சம் சீட்டை வச்சு இங்கே சார்கோல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ்லேயே ரெடிமேடாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சார்கோல்லாம் நல்லா கொட்டி வச்சாச்சு. இதுக்குன்னு ஒரு ஆயில் இருக்குது பாருங்கள், இது என்னது இப்போ காமிங்க சார்கோல் ஃப்ளூயிட் அந்த ஃபயர் பண்ணுறதுக்கு. இப்போ அதை வந்து நம்ம லைட்டாக ஊற்றிட்டோம் அப்படின்னா ஊற்றுங்க, அதை லைட்டாக ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபயர் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். குளிருக்கு நல்ல அந்த சூடு இதமா இருக்கு பார்த்தீங்கன்னா. அந்த கம்பியில் ஒட்டலை பாருங்க. நம்ம அந்த மீட்டில் வந்து ஆயில் போட்டோம்ல, அதனால் அந்த கம்பியில் ஒட்டாமல் வருது, நல்லாயிருக்கு. சில இது நம்ம அந்த ஆயில் எதுவும் போடலை அப்படின்னா அப்படியே வந்து கம்பியில் அப்படியே கறி வந்து ஒட்டிக்கும். நெய் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் அந்த சூப்பராக இருக்கும், ஃபைனல் டேஸ்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் நெய் லாஸ்ட்டாக ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஆயிலெலாம் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் அந்த மேலே அந்த சாஃப்ட்னஸ் வர்றதுக்காண்டி கொஞ்சம் ghee இல்லைனா பட்டர் இல்லைனா கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டோன்னா நம்மளுக்கு வந்து மேலே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும், அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக அந்த ghee ஆட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த அவுட் சைடில் அந்த ghee அப்ளை பண்ண அந்த ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகுது, நல்லா ஃபயர் ஆகுது பார்த்திங்கன்னா, நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம ஃபிஷ்ஷு வைக்கலாம். ஆனால் ஃபிஷ்ஷு ரெடி ஆகிறதுக்குள்ளே சிக்கன் இருக்கான்னு தெரியல, ஏன்னா பசங்க எல்லாருமே இன்றைக்கி வெயிட்டிங். ஏன்னா நீ நம்மளுக்கு டின்னரே வந்து பார்த்திங்கன்னா இதுதான், இது கூட ரைஸோ சப்பாத்தியோ எதுவுமே கிடையாது, ஒன்லி இது மட்டும்தான். அஞ்சு ஃபிஷ்ஷை நம்ம ஒரே இதில் வைக்க போகிறோம். கரெக்டாக வந்துருக்கு. ஃபிஷ்ஷு வந்து நல்லா குக் பண்ணணும், இல்லை அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷோட அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நல்லா முதல்ல வந்து உப்பு மஞ்சள்லாம் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நல்லா அந்த ரா ஃப்ளேவர்லாம் போகிற வரைக்கும் நல்லா வந்து குக் ஆகணும். இது நில்வாரு அப்படி திருப்பி போட வரும் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா ஓரளவுக்கு கிரில் ஆகி முடிக்க போகுது. எப்போவுமே வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணிடுவோம்னா கிரில் பண்ணுறப்போ இல்லைன்னா வீட்டில் கூட 15 days ஒன்ஸு இல்லை ஏதாவது நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்ற அன்றைக்கி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பூண்டு வந்து அதிகமாக எடுத்துக்குவோம். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நிறைய பேர் சுட்டு சாப்பிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, ஸோ அதான் நீ பண்ண போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பூண்டு ஆளுக்கு ஒரு பூண்டு கீழே ஒரு பூண்டு இருக்குது 4 முழு பூண்டு
அந்த பொண்ணு வந்து அதே கணலில் லாஸ்ட்டாக போட்டு லைட்டாக எடுத்துகிட்டு நம்ம எல்லாம் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக அந்த கார்லிக் சாப்பிட்றதுக்கு சும்மா ஒரு டைஜஷன்காண்டி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல யூஸ் ஆகும் நம்மளுக்கு வந்து இந்த ஹார்ட் டிசீஸ் இதுக்கெலாம் வந்து அந்த டைஜஷன் பவருக்கு கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே வந்து இந்த பூண்டு வந்து அதிகம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பூண்டு வறுத்து சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ரில் பண்ணுறதுனால ஆல்ரெடி நம்ம கணல்லாம் போட்டிருக்கிறதுனால இன்றைக்கி வந்து அது கூடையே சேர்த்து இந்த பூண்டையும் சுட்டு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு நல்லா சூப்பராக குக்காகிருக்கு, நல்லா அந்த அவுட் சைட்லாம் நல்லா மாதிரி டேஸ்ட் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் ரொம்ப தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் ஃபிஷ்ஷை மட்டும் கொஞ்சம் நல்லா க்ரில் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து முக்கால்வாசி குக் ஆகிடுச்சு, நான் ஒரு 2 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்லிக்கே நான் உள்ளே போட்டதே அந்த ஹீட்டில் நம்மளுக்கு வந்து ஃபிஷ் ரெடியாகிறதுக்குள்ளே கார்லிக்கும் வந்து ரெடி ஆயிரும். அப்பப்போ மாற்றி போட்டுக்கணும், நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக குக் ஆகிற மாதிரி நல்லா கார்லிக் நல்லா கருக விட்டுறக்கூடாது, ஏன்னா சீக்கிரம் வந்து அந்த தோல்லாம் கருகிடும். ஸோ அதனால் இது எல்லாமே பர்ஃபெக்டாக குக் ஆகி ரெடி ஆகிறது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி கார்லிக்கையும் இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க, அண்டா ரொம்ப கரைஞ்சிடும். அதே சமயத்தில் நல்லா குக் பண்ணி தான் சாப்பிட்ணும், குக் ஆகாமல் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்லிக் வந்து ஒரு மாதிரி இந்த எரிக்கிற தன்மை மாதிரி வரும். ஸோ அதனால் நல்லா குக் பண்ணிட்டு தான் அந்த கார்லிக் வந்து சாப்பிட்ணும். இப்போ நம்மளுக்கு அந்த ஃபிஷ் ரெடி ஆகிறதுக்குள்ள அதுவுமே சூப்பராக ரெடி ஆயிடும் நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கார்லிக் நல்லா குக் ஆகிடுச்சு, ஃபிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா க்ரில் ஆகிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம் கார்லிக்கை, நம்மளோட க்ரில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம எடுத்து சாப்பிட்டுடலாம், சிக்கன் வேற வெயிட்டிங்லேயே இருக்கு, பிள்ளைங்களும் பாவம். இன்னைக்கு நம்ம க்ரில் ஃபிஷ்ஷு க்ரில் சிக்கன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடையில் உள்ள மயனேஸ் தான் சாஸ் தான் வச்சுருக்கேன். இது வந்து நார்மல் கார்லிக் சாஸு, இது வந்து ஃப்ரெஞ்சு ட்ரெஸ்ஸிங், கூடவே வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இது வந்து பார்பெக்யூ சாஸு. இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், இது நம்ம மேலே கூட அப்ளை பண்ணிருக்கலாம். சரி, ஹஸ்பண்ட் வந்து ஸ்பைஸியாக வேணும்னால அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணல, இப்போ வந்து சாப்பிட போகிறோம் அவ்வளோதான். ஸோ கைஸ், உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களையும் நான் ரொம்ப டெம்ப்ட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் ஃபேமிலியோட இந்த மாதிரி கிடைக்கிற வீக்கெண்ட் டைமில் இல்லை எல்லோரும் ஒன்றா சேர்கிற டைமில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் நிறைய வீடியோஸ்லாம் காத்துட்ருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.